மணிப்பூர் கலவரத்தில் தாக்குதலுக்கு உள்ளான மக்களை நேரில் பார்த்து ஆறுதல் கூற சென்ற ராகுல் காந்தியை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியுள்ளனர். மணிப்பூரில் மைத்தி மற்றும் குக்கி சமூகத்தினரிடையே ஏறத்தாழ 2 மாதங்களாக நீடித்து வரும் வன்முறையில் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளனர். இந்த வன்முறைகளுக்கு பாஜகவின் பிளவுபடுத்தும் அரசியலே காரணம் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதுவரை இப்பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்லாத நிலையில் கலவரத்தால் தாக்கப்பட்டு உதவி மையங்களில் தங்கியுள்ளவர்களை நேரில் பார்த்து ஆறுதல் கூற ராகுல்காந்தி திட்டமிட்டிருந்தார். இதற்காக இன்று 2 நாள் பயணமாக மணிப்பூர் சென்ற ராகுல்காந்தியை இம்பால் வானூர்தி நிலையம் அருகே உள்ள தணிக்கை சாவடியில் போலீசார் தடுத்து திருப்பி அனுப்பினர்.